தியாக திருநாளாம் பக்ரீத் பண்டிகை இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. இதையொட்டி மசூதிகளில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் சிறப்பு தொழுகை நடத்தினர். தலைநகர் டெல்லியில் ஜும்மா மசூதியில் இன்று அதிகாலையில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்று பக்ரீத் சிறப்பு தொழுகை நடத்தினர். இதைத் தொடர்ந்து அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் ஆரத்தழுவி மகிழ்ச்சியையும் பக்ரீத் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டனர். தில்லியில் உள்ள பஞ்சா ஷெரீப் தர்காவில் பாஜக மூத்த தலைவர் முக்தர் அப்பாஸ் நக்வி சிறப்பு தொழுகை மேற்கொண்டார். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் உள்ள மஜீஸ் மக்தூம் பகுதியில் பக்ரீத் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் உள்ள ஜும்மா மசூதியில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ஜம்மு காஷ்மீரின் ஸ்ரீநகரில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பக்ரீத் சிறப்பு தொழுகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் உள்ள மசூதியில் நடைபெற்ற பக்ரீத் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ராஜஸ்தானின் அஜ்மீரில் உள்ள தர்காவில் சிறப்பு பக்ரீத் தொழுகை நடைபெற்றது. இதில் ஏராளமான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர்.